ஒன்பது நாட்களில் எட்டு முறை பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றினால் அதனுடைய பொருள் ஓர் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வாகனம் வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு அவர்களை ஏழையாக்கி விட்டார்கள் என்று பொருள். தொழிலாளிகளும் கிராமப்புறத்து விவசாயியும் அவருடைய தோள்களை சிலிப்பி விட்டால் போதும் கோட்டை கொத்தளங்கள் சரிந்து போகும். அதற்கான நிலைமையை நோக்கித்தான் இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இது தொடரும். இன்னும் வலுவான ஒற்றுமை நாம் உருவாக்கிய பிறகு இந்த ஆட்சி நாம் மோதித்தான் கணக்கு தீர்க்க வேண்டும் என்றால் மோதித்தான் கணக்கு தீர்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் இந்த வேலை நிறுத்தம் தவறான வேலை நிறுத்தம் என்று பேசியிருக்கிறார். பிறகு எந்த வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் வேதனைப்படுகிறோம். வேலை நிறுத்தம் செய்கிற சூழ்நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. உருவாக்குகிறார்களே சண்டாளர்கள் பாவிகள் என்று நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஹிஜாபு போடுகிற பெண்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக அவர்களை எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற பிஜேபியை இங்கு இருக்கிற அண்ணாமலையை நான் கேட்கிறேன். அடுத்த ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிற சித்திரை திருவிழாவிலே அழகர் துலுக்கநாச்சியார் வீட்டுக்கு போக கூடாது என்று ஒரு போராட்டத்தை நீ நடத்து. அப்படி ஒரு போராட்டத்தை நீ நடத்து பார்க்கலாம். மதுரையில் இருக்கிற ஆட்டுக்குட்டி கூட உன்னை முட்டி தூக்கி எறிந்து விடும் என்பதை மறந்து விடாது. அக்கிரமத்தை செய்ய மோடி துணிந்தார். ஆனால் நம்முடைய விவசாய வர்க்கம் அதை எதிர்த்து முறியடித்து அந்த ஆணவத்தை மண்டியிட வைத்திருக்கிறது. இன்றைக்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்களை வளப்படுத்த வேண்டும், ஏற்கனவே இருப்பதை விட அவர்களை வசதிப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு ஆட்சியினுடைய இலக்கணம். கடந்த 75 ஆண்டுகளாக நொண்டியடித்து இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன வளங்களை கூட, மக்கள் பெற்றிருக்கிற வசதிகளை கூட, சில வருமான உயர்வுகளை கூட மோடி அரசாங்கம் சிதைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்திய மக்களை, குறிப்பாக தொழிலாளிகளை, விவசாயிகளை ஏழைகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். 9 நாட்களில் 8 முறை பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றினால் அதனுடைய பொருள் ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட வாகனம் வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு அவர்களை ஏழையாக்கி விட்டார்கள் என்று பொருள். சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 50 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாதமும் 50 ரூபாய்க்கு ஏழையாகிவிட்டது என்று பொருள். இப்படி வரிசையாக நீங்கள் ஏறுகிற விலையை நீங்கள் கணக்கெடுத்தால் நம்முடைய மக்களிடமிருந்து அன்றாடம் பணம் பறிக்கப்படுகிறது. பணம் கொடுக்கப்படவில்லை அல்லது பணம் அவர்களுக்கு வருவதை உறுதி செய்யவில்லை. ஒரு பக்கம் பணம் குவிகிறது, இன்னொரு பக்கம் மக்கள் ஓட்டாண்டி ஆகிறார்கள். வேளாண் சட்டத்தினுடைய பொருள் என்ன? வேளாண் நிலங்களை எல்லாம் எடுத்து கார்ப்பரேட்டுகளுக்கு தர வேண்டும், பெரும் பண்ணைகள் அவர்கள் நடத்த வேண்டும். அந்த கார்ப்பரேட்டுகளிலே வேலை செய்வதற்கு ஆள் வேண்டும். அந்த ஆட்களாக நிலத்தை இழந்த விவசாயியே இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அவனை ஓட்டாண்டி ஆக்க வேண்டும். அதற்கான சட்டம் தான் அந்த சட்டம். இதைத்தான் அயர்லாந்திலே செய்தார்கள். எங்கள் செழுதிய புத்தகத்தை நீங்கள் படித்தால் இரத்த கண்ணீர் வரும். அவ்வளவு கொடூரமாக விவசாயிகளுடைய நிலம் பறிக்கப்பட்டது. அதற்கு இணையான ஒரு அக்கிரமத்தை செய்ய மோடி துணிந்தார். ஆனால் நம்முடைய விவசாய வர்க்கம் அதை எதிர்த்து முறியடித்து அந்த ஆணவத்தை மண்டியிட வைத்திருக்கிறது. இது நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. அடுத்து சாதாரண தொழிலாளிகள் நிலை என்ன? 26,000 ரூபாய் குறைந்தபட்ச கூலி என்பது மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற ஃபார்முலாவின்படி வர வேண்டிய பணம். ஆனால் அதற்கான சட்டமயற்றம் இருக்கிறார்கள். இருக்கிற குறைந்தபட்ச கூலியை கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் அமுல்படுத்த மறுக்கிறார்கள். அமுல்படுத்த வேண்டிய துறையை, அதிகாரிகளை எந்த தொழிற்சாலைக்குள்ளும் சென்று எந்த சட்டத்தையும் அமுல்படுத்துகிற உரிமை உனக்கு இல்லை. வேண்டுகோள் வந்தால் போகலாம் சோதிக்க, அதற்கு மேல் நீயாக சென்று சோதனை நடத்த எந்த உரிமையும் உனக்கு இல்லை என்று எடுத்து விட்டார்கள். அதற்கு பெயர் இன்ஸ்பெக்டர் ராஜ். இனிமேல் இந்தியாவில் இல்லை இன்ஸ்பெக்டர் ராஜ். அப்படினால் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லோரையும் எடுத்து விடுங்கள். ஒரு காட்டாட்சி நடக்கட்டும். இங்கே முதலாளிகள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதை ஏன் என்று கேட்பதற்கு இன்றைக்கு இருக்கிற குறைந்தபட்ச இன்ஸ்பெக்டர் ஏற்பாடு கூட இருக்கக்கூடாது என்பது சட்டம். இப்போது வந்திருக்கிற சட்டமன்றத்துடைய முக்கியமான ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், 100 தொழிலாளிக்கு மேல் ஒரு தொழிற்சாலையிலே பணியாற்றினால் அந்த தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு சட்டங்கள் பொருந்தும். நிலையான சட்டம் பொருந்தும், எல்லா சட்டங்களும் பொருந்தும். 44 சட்டங்கள் அவனுக்கு பொருந்தும். இப்போது வந்திருக்கிற சட்டப்படி 300 பேருக்கு மேல் இருக்கிற தொழிற்சாலைக்கு மட்டும்தான் இனிமேல் சட்டங்கள் பொருந்தும். அதனுடைய பொருள் 80% தொழிலாளர்கள் சட்ட வரம்புக்கு வெளியே போய்விடுவார்கள். இனி சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறார் இந்த கேடுகட்ட மோடி. அதை எதிர்த்துத்தான் இப்போது நாம் ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்தி இருக்கிறோம். விலைவாசி ஏற்றம் என்பது
அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு ஜெர்மன் ஜப்பான் போன்ற பெரிய பொருளாதாரங்கள், ஜப்பான் பொருளாதாரம் மூன்றாவது பொருளாதாரம், அங்கிருக்கிற பொருளாதார நிபுணர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வருடம் ஆய்வு நடத்தினார்களாம், உடனடியாக ஜப்பானில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு, முறைசாரா தொழிலாளி, முறைசார்ந்த தொழிலாளி எல்லோருக்கும் குறைந்தபட்ச கூலியை இப்போது இருப்பதை போல் இன்னொரு மடங்கு நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்காவிட்டால் ஜப்பான் பொருளாதாரம் சரிந்துவிடும், ஜப்பான் பொருளாதாரம் ஐந்தாவது இடம், எட்டாவது இடம், பத்தாவது இடம் என்று போய்விடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். மக்களின் வாங்கும் சக்தி தான் பொருளாதாரத்தின் அடிப்படை. மக்களை வறியவராக்கிவிட்டு எந்த பொருளாதாரம் வளரும்? இதைத்தான் இடதுசாரிகள் சொல்லுகிறோம். இதுதான் இடதுசாரி மாடல், மக்களுக்காக ஆட்சி. அதை செய்வதற்கு இவர்கள் மறுப்பது மட்டுமல்ல, இருப்பதை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை. நடந்து முடிந்த வேலை நிறுத்தம் என்பது கிட்டத்தட்ட 20 கோடி பேரிலே இருந்து 25 கோடி பேர் வரை இந்த வேலை நிறுத்தத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். இதுதான் அடுத்த பாதை, இதுதான் அடுத்த வழி. தொழிலாளிகளும் கிராமப்புறத்து விவசாயியும் அவருடைய தோள்களை சிலிப்பி விட்டால் போதும், கோட்டை கொத்தளங்கள் சரிந்து போகும். அதற்கான நிலைமையை நோக்கித்தான் இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தம் என்பது சும்மா வேலை நிறுத்தம் அல்ல, தொடர்ந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து, தொடர்ந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கிற மூலதனத்தை எதிர்த்து, தொடர்ந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கிற ஆட்சியை எதிர்த்து நாம் தொடுத்திருக்கிற திருப்பி தாக்குதல். 21ஆம் நூற்றாண்டில் நாம் நடத்தியிருக்கிற 21ஆவது வேலை நிறுத்தம் இந்த வேலை நிறுத்தம். இது தொடரும். இன்னும் வலுவான ஒற்றுமை நாம் உருவாக்கிய பிறகு இந்த ஆட்சி, நாம் மோதித்தான் கணக்கு தீர்க்க வேண்டும் என்றால் மோதித்தான் கணக்கு தீர்ப்போம் என்பதற்கான படையை திரட்டி கொண்டிருக்கிறோம் என்கிற பார்வை நமக்கு வேண்டும். இடதுசாரிகளை இணைத்து பலப்படுத்துவோம், அவர்களோடு ஜனநாயக சக்திகளை சேர்த்து வலுப்படுத்துவோம். இந்த சக்திகளை கொண்டு ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம். இதை தடுப்பதற்காகத்தான் மதம், இதை தடுப்பதற்காகத்தான் ஜாதி. இந்த ஒற்றுமை வலுவான ஒற்றுமையாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த எல்லா செயற்கை ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்ய துடிக்கிறார்கள். நான் அதிக நேரமில்லை, நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். இங்கே அண்ணாமலை என்று ஒருவர் இருக்கிறார், அவர் பெரிய ஏராளமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேலை நிறுத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் இந்த வேலை நிறுத்தம் தவறான வேலை நிறுத்தம் என்று பேசியிருக்கிறார். பிறகு எந்த வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வேலை நிறுத்தத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று அவர் வருத்தப்படுகிறார். அவர் என்ன வருத்தப்படுவது? நாங்கள் வருத்தப்படுகிறோம், நாங்கள் வேதனைப்படுகிறோம். வேலை நிறுத்தம் செய்கிற சூழ்நிலைமை வந்து கொண்டிருக்கிறதே, உருவாக்குகிறார்களே சண்டாளர்கள், பாவிகள் என்று நாங்கள் வருத்தப்படுகிறோம். அது வேறு விஷயம். ஆனால் இந்த வேலை நிறுத்தத்தின் வெற்றிக்கு மரம் வெட்டி போட்டது காரணம் அல்ல, ரோடுகளை வெட்டி போட்டது காரணம் அல்ல, வன்முறையிலே நாங்கள் ஈடுபட்டது காரணம் அல்ல. தொழிலாளிகள் கோபப்பட்டு கொதித்து தானாக இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதத்தை சொல்லி எங்கள் ஒற்றுமையை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிக்கிற அண்ணாமலை பிஜேபி வகைராவை நான் ஒன்று கேட்டுக் கொள்வேன். இன்றைக்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது, இந்து கிறிஸ்துவர்கள் ஒற்றுமை என்பது, ஜாதி ஒற்றுமை என்பது, ஒன்றாக நாம் வாழுகிறோம் என்பது நீண்ட காலமாக தமிழகத்திலே இருக்கிற, இந்தியாவிலே இருக்கிற நம்முடைய வழக்கம். இங்கே அடுத்த மாதம் சித்திரை திருவிழா, அடுத்த மாதம் அழகர் ஆற்றிலே இறங்குகிற விழா நடக்க இருக்கிறது. ஆற்றிலே இறங்குவதற்கு முதல் நாள் முன்னால் அவர் வண்டியூரில் இருக்கக்கூடிய துலுக்க நாச்சியார் வீட்டில் சென்று அவரை சந்தித்து விட்டுத்தான் அவர் வருவார். ஹிஜாபு போடுகிற பெண்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக அவர்களை எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற பிஜேபியை, இங்கிருக்கிற அண்ணாமலையை நான் கேட்கிறேன், அடுத்த ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிற சித்திரை திருவிழாவிலே அழகர் துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போக கூடாது என்று ஒரு போராட்டத்தை நீ நடத்து. அப்படி ஒரு போராட்டத்தை நீ நடத்து பார்க்கலாம். மதுரையில் இருக்கிற ஆட்டுக்குட்டி கூட உன்னை மூட்டி தூக்கி எறிந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. இங்கே அந்த 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 சம்பவத்திற்கு பின்னாலே, நிகழ்ச்சிக்கு பின்னாலே இருக்கிற மறை பொருள் என்ன? மத ஒற்றுமை தான் அதனுடைய மறை பொருள். அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கெடுக்க நினைப்பவர்களை நாம் அனுமதிக்க கூடாது, அவர்களை எதிர்த்து போராடியாக வேண்டும். போராட்டம் என்கிற அந்த வழிமுறையிலே உறுதியாக முன்னேறி கொண்டிருக்கிற இடதுசாரி சக்திகளை, ஜனநாயக சக்திகளை மேலும் பலப்படுத்துங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.